எதை மறைக்க சிறுமி ஆயிஷா கொல்லப்பட்டால்? மர்ம கொலை விவகாரம் கொலையாளியுடன் சேர்ந்து குடும்பத்தில் மேலும் இருவர் கைது செய்யப்படுவாரா? நாட்டியை உலுக்கிய அட்டுல்கம பிரதேச 9 வயது சிறுமியின் கொலை தொடர்பில் அடிக்கடி சிறுமியின் வீட்டுக்கு வந்து போகும் நண்பர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். 29 வயதுடைய சந்தேக நபர் தானே இக்கொடூரமான கொலையை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். குறித்த நபர் ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும், சிறுமியின் தந்தையுடன் இணைந்து போதைப்பொருள் பாவனை செய்து வந்துள்ளதுடன் அடிக்கடி சிறுமியின் வீட்டுக்கு வருகை தந்துள்ளமையும் போலீஸ் விசாரணைகளிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுமி காணாமல் போனதை அடுத்து கிராமம் முழுவதும் சிறுமியை தேடிய போது குறித்த நபரும் சிறுமியை தேடும் பணியில் நின்றிருக்கிறான் என்பதை அங்கு பதிவான கேமரா காட்சிகள் பல வெளிப்படுத்துகின்றன. இதேவேளை கறி வாங்க சென்று சிறுமி வீதியில் நிற்பதைக் கண்டு ஒரு பெண் தனியாக ஏன் இங்கே நிற்கிறாய் என்று வினவிய போதோ, தந்தைக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது இவ்வாறு இருக்கையில் சிறுமி கோழி வாங்குவதற்கு கடைக்கு சென்று திரும்பாத நிலையிலும் அங்கு கோழிக்கறி சமைக்கப்பட்டிருந்ததாகவும், காலையில் காணாமல் போன பிள்ளை தொடர்பில் பிற்பகல் 2 மணியின் பின்னரே முறைப்பாடு செய்ய சென்றதாகவும் பிரதேசவாசிகளிடையே தற்போது பேச்சுக்கள் இடம்பெறுவதை அங்கிருந்து பரவும் தகவல்கள் மூலம் அறிய கிடைக்கிறது. ஆனால் மேற்படி கொலையாளி குழந்தை ஆயிஷாவை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யவில்லை என்று பரிசோதனை முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. அவ்வாறெனில் எதை மறைக்க அவன் குழந்தை ஆயிஷாவை கொலை செய்தான்? பல கோணங்களிலும் விசாரணைகள் தொடர்கின்றன. யாருக்கும் அஞ்சாமல் எதையும் மறைக்காமல் இயன்றவரை போலீசாரின் விசாரணைக்கு உதவுங்கள். உண்மையை சொல்லுங்கள். இன்னுமொரு ஊரில் இன்னுமொரு குடும்பத்தில் இன்னுமொரு குழந்தை இப்படி அநியாயமாக பறிபோகாமலும் மானம் போகாமலும் இருக்க இது உதவும். எது எப்படியோ அற்ப சுகங்களுக்காக ஒரு பெண் குழந்தை அநியாயமாக பலி கொடுக்கப்பட்டிருப்பது எத்தகைய மிருகத்தனம் என்பதையும், குழந்தைகள் மற்றும் உயிர்கள் மீதான பற்றோ இரையச்சமோ அனுபலமும் இங்கு இல்லாது போய்க் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இவை பெரிய அத்தாட்சியாகும்.